தமிழ் அறிஞரும் பேச்சாளருமான நெல்லை கண்ணனின் இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் கருப்பன்துறை மயானத்தில் நடைபெற உள்ளது. காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களில் ஒருவரும் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளருமான திரு நெல்லை கண்ணன் நேற்று பிற்பகலில் காலமானார். அவருக்கு வயது 77. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த நெல்லை கண்ணன் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நெல்லை டவுனில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவரது உடலுக்கு பொதுமக்களும் பல்வேறு கட்சியினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் கருப்பன்துறை மயானத்தில் நடைபெற உள்ளது. நெல்லை கண்ணன் அண்மையில் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் முதல்வரை சந்திக்க அனுமதிக்காததால் தான் நொந்து போயுள்ளதாகவும் இறந்து போகலாம் என நினைப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது.